ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது கேள்விகள் பாஜக மீதான காங்கிரசின் விமர்சனம். ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒன்பது ஆண்டுகள்ல நிறைவு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா பிரதமரா இருக்கிறதும் இதுதான் முதல் முறைன்னு பாஜக தரப்பிலையும் சொல்லிட்டு வராங்க. ஒன்பது ஆண்டுகள்ல பாஜக பல சாதனைகளை முன்வச்சாலும் ஒன்பது ஆண்டுகள்ல பாஜக அரசு மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து அடங்குச்சு. காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பாஜகவோட ஆட்சியில குறைகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் செஞ்சாங்க. அந்த வரிசையில இப்ப ஒன்பது ஆண்டுகால பாஜக ஆட்சியை நோக்கி ஒன்பது கேள்விகளை முன்வச்சிருக்காங்க காங்கிரஸ். டெல்லியில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல செய்தியாளர்களை சந்திச்ச காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், கட்சியின் மூத்த தலைவர்கள் பவன் கெரா, சுப்ரியா ஸ்ரீநேத் ஒன்பது கேள்விகள் அடங்கிய கையேட்டை வெளியிட்டாங்க. பாஜக அரசை நோக்கி காங்கிரஸ் எழுப்பிய ஒன்பது கேள்விகள் என்ன, காங்கிரஸ் கேள்விகளுக்கு பாஜகவோட பதில் என்ன, இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லியில நடந்த செய்தியாளர் சந்திப்புல காங்கிரஸ் தரப்புல பிரதமரையும் பாஜகவையும் நோக்கி ஒன்பது ஆண்டுகள்ல இந்த ஒன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேள்வி எழுப்புனாங்க. அந்த ஒன்பது கேள்விகள் என்னன்னா, இந்தியாவில விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து வரதையே, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆவதையே, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து வர சூழ்நிலையில பொது சொத்துக்களை பிரதமர் மோடி அவரோட நண்பர்களுக்கு விற்பனை செய்யறதையே, மூணு வேளாண்மை சட்டங்கள் ரத்தான போது விவசாயிகளோட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றாததையே, விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டப்பூர்வம் ஆக்கப்படாததையே, ஒன்பது ஆண்டுகள்ல விவசாயிகளின் வருமானம் இருமடங்கு ஆக்கப்படாதது ஏன் அப்படின்னு பொருளாதாரம் தொடர்பாகவும் வாக்குறுதிகள் மீதும் கேள்வி எழுப்புனாங்க. அதே போல மக்கள் சிரமப்பட்டு சம்பாதிச்ச எல்ஐசியிலையும் பாரத ஸ்டேட் வங்கியிலையும் சேமிச்ச பணத்தை பிரதமர் தனது நண்பர் அதானி பயனடையும் வகையில பணயம் வைப்பது ஏன், வங்கியில கடனே கட்டாத திருடர்களை தப்பி ஓட விடுவது ஏன், பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஊழல்கள் பெருகியும் அதுக்கு அமைதி காப்பது ஏன், இந்தியர்களை கஷ்டப்பட வைப்பது ஏன் அப்படின்னு வாராக்கடன் பொதுத்துறை நிறுவனங்களை மையப்படுத்தி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2020 ஆண்டுல சீனா எதையும் ஆக்கிரமிக்கலன்னு நீங்க சொல்லியும் இந்திய பகுதிகளில் அவங்க ஆக்கிரமிப்ப தொடர்வது ஏன், தேர்தல் ஆதாயங்களுக்காக வெறுப்பு பிரச்சாரம் தூண்டப்படுறதும் சமூகத்துல பதட்டத்தை ஏற்படுத்துறதும் ஏன், பெண்கள், தலித்துகள், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மீதான வன்கொடுமைகள்ல அமைதி காப்பது ஏன், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் கோரிக்கையை கண்டுக்காதது ஏன் அப்படின்னு ஒன்பது கேள்விகளை முன்வச்சிருந்தாங்க. காங்கிரஸோட இந்த கேள்விகளுக்கு பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் பதிலளிச்சிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியில தான் சீனா கிட்ட நிலம் பறிபோச்சுன்னும், கிழக்கு லடாக்ல பிரச்சனை வந்தப்ப பாஜக தைரியத்தோட கையாண்டுச்சுன்னும், இந்தியா கொரோனாவை கையாண்டதை உலகமே பாராட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. விவசாயிகள் பத்தின கேள்விக்கு, விவசாயிகளோட குறைந்தபட்ச ஆதார விலை கணிசமா உயர்ந்திருக்குன்னு 11 கோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. காங்கிரஸ் எழுப்பின ஒன்பது கேள்விகளும் விமர்சனத்தின் அடிப்படையில எழுப்பப்பட்டிருக்குன்னும், இது எல்லாமே மோடி மேல உள்ள வெறுப்புல எழுந்ததுன்னும் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்பது ஆண்டுகள்ல பாஜக அரசை நோக்கி ஒன்பது கேள்விகளை கேட்டிருக்கிற காங்கிரஸ் மேலோட்டமா எல்லா தலைப்புகளையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பல. பொருளாதார எல்லை பிரச்சனைகள் மட்டுமே நாட்டோட பிரச்சனை இல்ல, பெண்கள் பாதுகாப்பு, இயற்கை வளங்களை அழிக்கிறது, மாநில சுயாட்சி குறித்த கேள்விகள் இதுல இல்லைன்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது.
அதே மாதிரி பாஜகவும் நேரடியாக காங்கிரஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம மறுபடியும் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரமா இந்த விஷயத்தை அணுகிறாங்கன்னு சொல்லப்படுற நிலையில 2024 தேர்தல்ல யார் பிரச்சாரம் மக்கள் மனநிலையோட ஒத்து போகுது அப்படிங்கறத பொறுத்தே 2024 தேர்தல் முடிவுகள் அமையும்னு கணிக்கப்படுது.